அருள்மிகு ஸ்ரீ கரூர் மகா மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கம்பத்துக்கு புனித நீர் ஊற்றினர். ஆண்டுதோறும் கரூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 12ஆம் தேதி கம்பம் நடுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மன் நாள்தோறும் அம்மன் எதிரே நடப்பட்ட மாபடியான் என்று அழைக்கப்படும் கம்பத்துக்கு பக்தர்கள் புனித நீர் ஊற்றி அம்மனை வழிபட்டு வருகின்றனர். அதேபோல் இரவு நேரங்களில் அம்மன் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. இன்று காலை திருத்தேர் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடும் வெயிலில் நின்று கம்பத்துக்கு புனித நீர் ஊற்றியும் மாவிளக்கு எடுத்தும் அம்மனை வழிபட்டனர். விழாவில் முக்கிய நிகழ்வாக அழகு குத்துதல், அக்னி சட்டி எடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் திங்கள், செவ்வாய், புதன் உள்ளிட்ட 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். மல்லர் மாவிளக்கு என்று சொல்லக்கூடிய மாவிளக்கு செவ்வாய் இரவு கொண்டு வரப்படும். பின்னர் புதன்கிழமை மாலை கம்பத்துக்கு கரூர் அமராவதி ஆற்றில் விடப்படும். விழா ஏற்பாடுகளை கரூர் மாவட்ட காவல்துறை மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்து வருகின்றனர்.